வணக்கம் மக்கள். சே இன்றைக்கி நம்ம கிங்டம் ஆஃப் ரோயின் எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குனதுக்கப்புறமா மேஜிக் சக்தியை பயன்படுத்தக்கூடிய விச்சஸை உருவாக்குனார். கடவுள் அவரோட நாலேஜை விச்சஸ்க்கு ஷேர் பண்ணி மனுஷங்க கஷ்டப்பட போது அவங்களுக்கு உதவியாகவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்க சொன்னார். மனுஷங்க பலவீனமானவங்க, அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பார்த்தா பயந்து எப்படியாவது அதை அழிக்கணும்னு போராடுவாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் தான் நல்ல பாதையில் கொண்டு போகணும்னு சொல்ல விச்சஸும் அதே மாதிரி ஆரம்பத்தில் மனுஷங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நாட்கள் போக போக மனுஷங்க ஸ்ட்ராங்கானதும் இப்போ விச்சஸ் அவங்க வேட்டையாடிட்டு வராங்க. உலகம் ஃபுல்லாக இருக்க விச்சஸை வேட்டையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டெசர்ட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் தான் நம்மளோட ஹீரோ. பேர் அடானிஸ். அவனோட டீச்சர் பேர் சோலே. ஒரு நடு பாலைவனத்தில் போயிட்டாங்க. எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு தெரியாமல் மேப்பை பார்த்துட்டு இருக்க போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறான். உடனே சோலே அவனோட தலையில் ஒரு குட்டு கொடுக்குறாங்க. நீ மட்டும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற விஷயம் வந்து மிலிட்ரிக்கு தெரிய வந்தால் நம்ம இருக்கிற இடத்த அசால்ட்டாக அவங்க ட்ராக் பண்ணிட்டு வந்துடுவாங்கன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த ஃபோனை நானே தான் உருவாக்குனேன். அவங்களோட ரேடார்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளை அவங்களால ட்ராக் பண்ண முடியாது. ஆல்சோ எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஓடி ஒளியணும், நம்ம எந்த விதமான தப்பும் பண்ணலன்னு ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். நம்ம ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் நான் ஒரு விச்சா இருக்கனால மனுஷங்க என்னை பார்த்து பயந்து வேட்டையாட துடிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் தான் ஆகணும். இந்த நாட்டோட பார்டரை கிராஸ் பண்ணுற வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீ புது ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா உனக்குன்னு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடைப்பாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ, உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே வேணான்னு சொல்கிறான். பரவாயில்லப்பா தம்பி, அம்மா நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கன்னு பேசிக்கிட்டே இருக்க போது சில மிலிட்ரி ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு இப்போ தயாராகிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட பெண்ணை எடுத்து மேஜிக் சக்தியை யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது சோலை தடுத்து நிறுத்துறாங்க. நீ இப்போ தான் மேஜிக் பற்றி கற்றுட்ருக்க, நீ உன்னை கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு அவங்களோட ஐஸ் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க எல்லா பாய்பலிங்களும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். எதுக்காக அவங்க கூட என்ன நீ சண்டை போட விடலை, நான் நினச்சிருந்தா அசால்ட்டாக அவங்களோட கதையை முடிச்சிருக்க முடியும், அவங்கள தடுத்து நிறுத்திருக்க முடியும்னு. இதுக்கான பதிலை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் சக்தியை யூஸ் பண்ணி ஒரு பெரிய கத்தி அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். இந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேச வேணான்னு சோலே சொல்ல ஹீரோ ரொம்பவே எமோஷன் ஆகிறான். மனுஷங்களை நீ காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மனுஷங்க உன்னோட உயிரை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் எந்த தப்புமே பண்ணாமல் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட வேண்டியதாக இருக்குது. எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது நீ மட்டும்தான். நீ என்னை விட்டு போயிட்டு அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் சோலேவை டெசர்ட்டில் பார்த்து அவள் கூட மிலிட்ரி சோல்ஜர் சண்டை போட்டு அவளை பிடிக்க முடியலன்னு விஷயத்த ராஜா கேள்விப்பட்டதும் அவன் ரொம்பவே கோவப்படுறான். ஒட்டுமொத்த மிலிட்ரியோட கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்குது, ஆனால் ஒரு விச்சை உன்னால் பிடிக்க முடியலையான்னு. அவகிட்ட நீ தோற்று போயிட்டேன்னு கேட்குறதுக்காக நான் உன்னை இங்கே உட்காந்துடல, அவள் இருக்கிற இடம் தெரியல, உடனடியாக அவளை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் சோலே இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி சண்டை போட்ட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட வண்டி கூட அந்த இடத்துல தான் இருக்குது. அதில் இருக்க ஒரு டிவைஸை யூஸ் பண்ணது மூலிமா இந்த பைபிளிங்க டெலிபோர்டேஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. டெலிபோர்டேஷன் சக்தியை யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு சேட்டிலைட்டை உருவாக்கியிருக்காங்க. அது மூலயமா சோலேவை அவள் இருக்கிற இடத்துலேருந்து பேலஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக வர வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ராஜா இந்த நாட்டோட மக்கள்கிட்ட பேசுகிறான். விச்சஸ்க்கு மேஜிக் சக்தி இருக்கனால அவங்க மனுஷங்களோட பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்பயுமே மனுஷங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதே இல்லை. கடவுளை உருவாக்க போதே விச்சஸை நம்மளுக்கு ஒரு படி மேலே தான் உருவாக்கி வச்சுருக்காரு. ஆரம்பத்தில் விச்சஸ் மனுஷங்களுக்கு உதவி பண்ணாங்க, இருந்தாலும் அவங்க மனுஷங்களை ஒரு பயத்துக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு விச்சஸ் தேவையில்ல, நம்மளோட டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறிடுச்சு. சுனாமி நிலநடுக்கம் வருது, நம்மளால் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். பிளெயினை யூஸ் பண்ணி நம்ம பறக்கிறோம், சேட்டிலைட்டை யூஸ் பண்ணி நம்ம விண்ணுக்கே அனுப்பியிருக்கோம். பார்த்ததுக்கு எல்லார் கையிலுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நினச்ச நேரத்துக்கு அதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும். மனுஷங்களால் யாரோட உதவியுமே இல்லாமல் தனியாக முன்னேற முடியும்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதுக்கு விச்சஸ் ஒன்று தேவையில்ல, நம்மளுக்கு பயனே ஒன்று இருக்கக்கூடாது. மனுஷங்களை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுற விச்சஸோட சூழ்ச்சியிலேருந்து நம்ம திருப்பி மீண்டு வருவோம். விச்சஸே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது சோலே டெலிபோர்டேஷன் மேஜிக் மூலிமா இந்த இடத்துக்கு வராங்க. கூடவே நம்ம அடோனஸும் இருக்கிறான். இப்போ தான் சோலேக்கு விஷயமே புரியுது, ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. விச்சஸால் இந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், ஆனால் பெயின் பாயிண்ட் லொக்கேஷனுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து அவங்களால கூட கொண்டு வர முடியாது. இந்த ராஜா தான் ரொம்ப நாளாக இவங்களை போட்டு தள்ள ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கோவத்தில் அடோனஸ் அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ராஜாவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது அங்கே இருக்கிற சில சோல்ஜர்ஸ்லாம் வந்து நம்ம அடோனஸை பிடிச்சிட்டாங்க. ஆடோனஸை ரிலீஸ் பண்ண சோலே சொல்ல ராஜா அதை கேட்க மாட்டான். உடனே கோவத்தில் சோலே அவங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ராஜாவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது அவங்களோட மேஜிக் பவர் எல்லாமே கேன்சல் செய்யப்படுது. என்னென்னு பார்த்தா மனுஷங்க ஒரு புது டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க, அது மூலிமா சுற்றி இருக்க மேஜிக் பவர் எல்லாத்தையுமே கேன்சல் செய்ய முடியும், யாருமே மேஜிக் பவர் பயன்படுத்தாமே இருக்க வைக்க முடியும்.
இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்க முடியாதுன்னு சோலேவை அட்டாக் பண்ணி அவளோட ட்ரெஸ்ஸை இந்த ராஜா கிழிச்சு எடுத்ததும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அதை பார்த்து ரசிக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததும் அடோனஸோட கோபம் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ திருப்பி அவன் ஓடி வந்து ராஜாவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது சோல்ஜர்ஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. உடனே ராஜா அடோனஸை கொல்ல ஆர்டர் கொடுக்குறான். சோல்ஜர்ஸ் அவனை கொல்ல ரெடி ஆயிட்டாங்க. டக்குன்னு சோலியை மண்டிட்டு ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ப்ளீஸ் எக்காரணத்தை கொண்டு அடோனஸை கொல்ல பண்ணிடாதீங்க, என்னோட உயிர் எடுத்துருங்க, அவனை விட்டுருங்கன்னு. அவன் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், எனக்கு வேலை செய்யணும்னு நான் தான் அவனை வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு போய் ஒரு அடிமையாக அவனை வச்சிருந்தேன். நான் செஞ்ச தப்பு எல்லாமே எனக்கு இப்போ தான் புரியுது. என்னோடய உயிரை நீங்கள் எடுக்கிறது தான் கரெக்டு. அந்த பையனை விட்டுருங்க, அவனுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, அவன் உங்களை மாதிரி ஒரு மனுஷன். நம்ம ஹீரோ அடோனஸ்க்கு யாருமே இல்லாமல் தனியாக அவன் ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ தான் சோலி அவனை மீட் பண்ணி அவன் கூட கொண்டு போய் அவனை ஒரு சொந்த பையன் மாதிரி வளர்க்க ஆரம்பித்தாங்க. அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. என்னை காப்பாற்றுறதுக்காக தான் சோலி பொய் சொல்கிறாங்கன்னு நம்ம அடோனஸ்க்கும் தெரியும். உன்னை மீட் பண்ண நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சோலி சொல்லிக்கிட்டே இருக்க போது கிங் அவங்ககிட்ட இருக்க கண்ணை யூஸ் பண்ணி நம்ம சோலியவை ஷூட் பண்ணிட்டான். அடோனஸோட கண்ணு முன்னாடி சோலியோட உயிர் எடுத்துட்டாங்க. இப்போ விடாமல் அங்கே இருக்கிற மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாரும் சோலியவை தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணாதீங்க, நிறுத்துங்க, விட்டுருங்கன்னு அடோனஸ் கண் கலங்கி அழுகுறான். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்காமல் சோலையை தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோலை இறந்ததுக்கப்புறமா ராஜா அவங்ககிட்ட இருக்க கோடாலை யூஸ் பண்ணி சோலையோட தலையை எடுத்து அங்கே இருக்கிற மக்கள் முன்னாடி காட்டுறான். அதை பார்த்ததோ சந்தோஷத்தில் எல்லாரும் ஆரவாரப்படுத்துகிறாங்க. கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குனதுக்கப்புறமா விச்சஸை உருவாக்குனார். அதுக்கப்புறம் மனுஷங்களை உருவாக்குனார். மனுஷங்களுக்கு உதவி செய்ய சொல்லி விச்சஸ் கிட்ட சொன்னார். மனுஷங்க ரொம்பவே வீக்கானவங்க. அவங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கிற எல்லாத்த பார்த்து அவங்க பயப்படுவாங்க. கண்டிப்பாக அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பதிலுக்கு நீங்கள் அவங்கள எதிர்த்து சண்டைப்படக்கூடாது. அப்படி மட்டும் ஒரு சண்டை நடந்தால் இந்த உலகமே டோட்டலாக அழிஞ்சு போயிடும். ஆனால் மனுஷங்க இப்போ எல்லாம் மீறி போயிட்டாங்க. நடக்கிற எல்லா விஷயத்த பார்த்ததும் நம்ம ஹீரோ ஒட்டு மொத்த மனித இனத்தை அழிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு இடத்துல எக்கச்சக்கமான பொண்ணுங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க யாருமே தப்பிச்சு போகாத மாதிரி அடைச்சி செயினை யூஸ் பண்ணி அவங்கள லாக் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்கும் சரியாக சாப்பாடு கொடுக்காமல் ஜஸ்ட்டு பிரெட்டை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த பிரெட்டை சாப்பிட்றதுக்கு இப்போ ரெண்டு பேர் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்க போது டொராக்கான்னு ஒரு பொண்ணு வரா. நம்மளுக்குள்ளேயே தேவையில்லாமல் சண்டை போட்டுக்க வேணாம், எனக்கு இப்போ பசிக்கல, என்னோடய பிரெட்டை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அந்த பிரெட்டை கொடுத்து அந்த சண்டையை நிப்பாட்டுறா. உன்னோட சாப்பாடை நீ கொடுத்துட்ட, இப்போ நீ என்ன பண்ண போன அவளோட ஃப்ரெண்டு கேட்க, என்னை பற்றி கவலைப்படாத, எனக்கு சுத்தமாக பசிக்கலன்னு டொராக்கா சொல்கிறா. இங்கே மாட்டிகிட்டு இருக்க நினச்சேன், ஆனால் ரொம்பவே வருத்தப்படுறா. விச்சஸ்னால தான் இந்த உலகத்தோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி தான் விச்சஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக கொலை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மனுஷங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வருஷமாக இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முடிவு வந்த மாதிரி இல்லை. நாள் ஆக ஆக நம்மளை மாதிரி ஆட்களை தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. நம்மளால் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியாதுன்னு ஆனால் ஃபீல் பண்ண போது டொராக்கா அவகிட்ட இருக்க ரெண்டு பொம்மையை யூஸ் பண்ணி பேசுகிறா. இங்கே நடக்கிற பிரச்சனை பற்றி நீ கவலைப்படாமல் இரு, ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போவோம், நம்மளை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு யாராவது வருவாங்க. இப்போ 2 செக்யூரிட்டி அந்த இடத்துக்கு வந்து 218th நம்பரை கூப்பிட்றாங்க. உடனடியாக பாஸ் உங்களை பார்க்கணும், எங்களோட இடத்துக்கு வாங்கன்னு. இது வரைக்கும் பல பேர் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. 218th நம்பர் யாருன்னு பார்த்தா நம்ம ஆனால் தான். அவள் போகிறத நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருக்க போது டக்குன்னு டொராக்கா அந்த பேட்ச் எடுத்துகிட்டு நான் தான் 218th நம்பர்னு அவங்க கூட போகிறேன். பாஸ் இருக்க இடத்துக்கு டொராக்காவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பைபிளில் டொராக்காவோட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். எதுக்காக டொராக்காவை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான்னு பார்த்தா அவளை விற்க போகிறான். நம்மளோட உலகம் இப்போ நிம்மதியாக இருக்குன்னா அதுக்கான காரணமே எங்களோட நாட்டை சேர்ந்தவங்க தான். நாங்கள் தான் விச்சஸ் கூட சண்டை போட்டு அவங்களோட கதையை முடித்து இந்த உலகத்தை மனுஷங்களுக்கே திருப்பி கொண்டு வந்து கொடுத்தோம். அப்படிப்பட்ட எங்களோட சோல்ஜர்ஸ்க்கு சில சந்தோஷம் வேணும். அதுக்காக தான் உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா இவன் தான் இந்த ஏரியா மாமா. இப்போ டக்குன்னு டொராக்கா அவனோட கையை கடிச்சு அவன் கையில் இருக்க ஃபோன் எடுத்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஃபோனில் தான் இந்த ஒட்டு மொத்த இடத்தோட செக்யூரிட்டியுமே இருக்குது. அந்த டிவைஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பாஸோட வாய்ஸில் பேசணும். இவன் சும்மா கட்ட குரலில் பேச ட்ரை பண்ண கரெக்டாக பாஸோட வாய்ஸ் வர உடனே அங்கே இருக்கிற செல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுறா. இதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு அங்கே இருக்கிற எல்லாருமே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண. செக்யூரிட்டியோட எண்ணிக்கைலாம் ரொம்பவே கம்மியாக இருக்கனால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எல்லாருமே டொராக்காவை ஃபாலோ பண்ணி பிடிக்கிறாங்க அவள் கையில் இருக்க டிவைஸ்க்காக. டொராக்கா இப்போ ஒரு வித்தியாசமான ரூமுக்கு வந்திருக்கா. அந்த இடத்துல ஒரு பெரிய சேம்பர் இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணனால அந்த சேம்பரும் ஓப்பன் ஆகுது. பல இரும்பு கம்பியை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒருத்தவனை அடைச்சி வச்சுருக்காங்க. யார்னு பார்த்தா நம்ம ஹீரோ அடோனஸ். அவனோட செல்லு இப்போ ஓப்பன் ஆக அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.